எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன விதமான ஆசைகளை மனதிலே நினைத்திருந்தாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வராகி அம்மனுக்கு உரிய வழிபாட்டு முறை ஒன்று இருக்கிறது அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் வராகி அம்மன் சப்த கன்னியர்களில் ஒருவர்தான் இந்த வராகி வராகித்தாய் திருமாலினுடைய வராக அம்சமாகவே கருதப்படுகிறவள் இந்த வராகித்தாய் வராகியம்மன் எட்டு கரங்களையும் பன்றி முகத்தையும் பின் இரு கரங்களில் தண்டத்தையும் கலப்பையும் கொண்டவள் இந்த தாய் கருப்பு நிற வஸ்திரம் உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவள் இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகவும் எதிரிகளை அழித்து பக்தர்களை காக்கும் காவல் தெய்வமாகவும் மனிதர்களை வாட்டி வதைக்கக்கூடிய கொடிய ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து காப்பாற்றுபவளாகவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருபவளாகவும் அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து தரக்கூடியவளாகவும் குறிப்பாக பாக்கியத்தை கொடுப்பவளாகவும் விளங்குபவள் இந்த வராகித்தாய் இந்த வராகி தாயாரை வழிபட மற்றும் அவளுக்கு பூஜை செய்ய நிறைய முறைகள் இருக்கிறது அதில் ஒரு சிறப்பான முறை என்னன்னா இந்த தேங்காயில தீபம் ஏற்றி வராகிய வழிபாடு செய்கிறது பைரவருக்கு தான் அந்த மாதிரி செய்வோம் இந்த தேங்காய் மூடியில நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ நாம் வந்து கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் தேங்காய் தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இதே ப்ரொசீஜர் இதே பூஜை முறை இந்த வராகி அம்மனுக்கும் செய்யலாம் ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்காது அதுல ஊத்துற எண்ணெயில இருந்து அதில் போடக்கூடிய திரிகளில் இருந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு நான் இப்ப சொல்றேன் எப்ப செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்னு சொல்வது பஞ்சமி திதி எனவே இந்த வழிபாட்டு முறை நீங்க பஞ்சமி தான் பண்ணணும் வராகி தாய்க்கு ரொம்ப பிடித்தமான மலர் சிகப்பு மலர் அது என்ன மலரா இருந்தாலும் பரவாயில்ல தாமரை செம்பருத்தி அரளி இந்த மாதிரி என்ன மலரா இருந்தாலும் சிறப்பு சிகப்பு மலர் ரொம்ப விசேஷம் அதுவும் சிவப்பு தாமரை மலர் தாய்க்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் சரிங்களா வராகிக்கு நீங்க வந்து நைவேத்தியம் வைக்கிறீங்கன்னா நவதானிய அடை தோல் எடுக்காத உளுந்து வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம் மற்றும் தோசை அதாவது நவதானிய தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க அதை வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ நான் இப்ப சொல்ற இந்த விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து நாம எப்படிப்பட்ட கஷ்டமான காலத்துல நீங்க இருந்தாலும் அந்த அந்த கஷ்டம் நீங்காதா அப்படின்னுட்டு மனக்குழப்பத்தில் இருக்கிற சமயத்தில் அதை நீங்க செய்யுங்க நிச்சயமாலும் நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு ஒரு தளவாழை இலை வேணும் இந்த தளவாழை இலைய விரிச்சி அதுல பச்சரிசிய கொட்டி அதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அதன் மேல நாம தேங்காய வைக்கணும் நல்ல ஒரு தேங்காய பதமா எடுத்துட்டு ரெண்டா சமமா உடைச்சிட்டு அந்த ரெண்டு மூடிகளையும் அந்த அந்த அரிசி மேல வைக்கணும் அந்த தேங்காயில நாம வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் எண்ணெய்னா இழுப்பை எண்ணெய் ஊற்றணும் இழுப்பை எண்ணெய் ஊற்றி திரி பாத்திவப்பு வர்ணத்திரி சிவப்பு கலர் திரி நாம போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி சிவப்பு தாமரை மலரோ அல்லது சிவப்பு வர்ண மலரையோ சாற்றி அவளுக்கு பிடித்த நைவேத்தியங்களை வைத்து வராகி காயத்ரி மந்திரங்களை மனமாற உச்சாடனம் செய்து வழிபாடு செய்து வர அதாவது பஞ்சமி திதியில் இந்த வழிபாட்டை செய்து வர நிச்சயம் சொல்றங்க நீங்க விரும்பிய ஆசை எதுவாயினும் அது விரும்பியபடியே விரைவில் நிறைவேறும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளியளவும் அளவும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள நற்பதிவாக இருக்கும் என நம்புகிறோம் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்